சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. கடந்த 8 மாதங்களாக 23 சங்கீதத்தை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாதமும் 1. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த 5 முதலாம் பகுதியை நாம் தியானிக்கிறோம். நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. 5 வார்த்தைகளை நான் இங்கே முக்கியப்படுத்த விரும்புகிறேன். எனக்கு நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. 2, நீர் எனக்கு நீர். 3, என் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி என்றல்ல, என் சத்துருக்களுக்கு முன்பாக என்ன செய்கிறார்? ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த 5 சொற்களை மாத்திரம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற அந்த எனக்கு என்பது யாருக்கு என்ற ஒரு கேள்வி வருகிறது. அவனுடைய பின்னணியை நாம் கொஞ்சம் பார்க்கணும். அவனுடைய பின்னணியை நாம் பார்க்கணும். யாருக்கு? தாவீதுக்கு. தாவீதுக்கு அவர் பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் என்றால் அதிலே ஒரு 5 குறிப்புகளை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். அவருக்கு உதவி இல்லை, எந்த விதமான உதவியும் கிடையாது. காட்டுக்குள்ள வனாந்திரத்துக்குள்ள தனியாக மாட்டிக்கொண்டிருக்கிறார். உதவி இல்லாதது மாத்திரமல்ல, நல்ல உணவு கிடையாது. அன்றைக்கு ராஜாவுடைய பந்தியிலிருந்து தான், அந்த அமாவாசை விருந்திலிருந்து தான் அவ ஜீவன் தப்ப ஓடி போனார். காட்டில் என்ன சாப்பிட்ருப்பார்? யார் சமைச்சு கொடுத்துருப்பார்? நானாவித ஆகாரத்தை அவர் சாப்பிட முடியாது. ஏதோ அங்கே இருக்கிற காயை பிடிச்சி சாப்பிட்டாரு, கனியை சாப்பிட்டாரு, இலையை சாப்பிட்டாரு. அப்படி தான் அவர் வனாந்திரத்தில் இருந்திருக்கணும். பிரியமானவர்களே, உதவி கிடையாது, உணவு கிடையாது, படுப்பதற்கு நல்ல ஒரு உறைவிடம் கிடையாது. எனக்கு கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார் என்று சொன்னால் யாருக்கு என்று ஒரு கேள்வி வருகிறது. இருக்க இடம் கிடையாது. அது மாத்திரமல்ல, பிரியமானவர்கள் அவரோடு கூட உறவுகள் கிடையாது. பின்னாலே ஒரு சிலர் வந்து சேர்ந்தார்கள். அவர்களும் கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், கைவிடப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள். அப்படிதான் ஒரு சிறுமைப்பட்ட கூட்டம் அவரோடு பின்னாலே வந்து சேர்ந்தது. ஆனால் அவர் தனித்து ஓடும்போது எந்த விதமான உறவும் கூட இருந்ததில்லை. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அவருக்கு என்று அந்த காட்டில் இந்த உரிமையும் கிடையாது. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் வீடு, எங்கள் நாடு, என் மனைவி, என் பிள்ளைகள் என்று வாழ்க்கையில் உரிமை பாராட்ட எதுவுமே கிடையாது. இந்த காடு எனக்கு சொந்தம்னு அவர் சொல்ல முடியாது. அங்கே ஒரு ஆபத்து வருமான இந்த காட்டை விட்டு அவர் இன்னொரு காட்டுக்கு ஓடணும், இன்னொரு கெபியில் போய் ஒழியணும். பிரியமானல நம்ம உடனே ஒரு வீட்டை விட்டு ஓடி போல, இல்லை உறவுகளை விட்டு ஓடி போல. நமக்கு இந்த உரிமை இருக்குது, நமக்கென்று ஒரு தேசம் இருக்குது, நமக்கென்று ஒரு ஆளுகிறவள் இருக்கிறார்கள், நமக்காக யுத்தம் பண்ண ஒரு சேனை இருக்கிறது, ஒரு இராணுவம் இருக்கிறது. அவருக்கென்று என்ன உண்டு? இப்படி எதுவுமே இல்லாத, உதவி இல்லை, உணவு இல்லை, உறவு இல்லை, உறையிடம் இல்லை, பிரியமானவள் உரிமை என்று சொல்ல எதுவுமே இல்லை. அவருக்கு கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வேளை எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. பிரியமானல, அன்றைக்கு என்னுடைய நண்பர் ஒரு இடத்துலேருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்திருந்தது. என்னை கேட்க எவன் இருக்கிறான் அப்படின்னு ஒரு வாலிபன் சொன்னால் கர்வமா, என்னை கேட்க எவன் இருக்கிறான் அப்படின்னு ஒரு வாலிபன் சொன்னால் கர்வமா, என்னை கேட்க யார் இருக்கா அப்படின்னு ஒரு முதியவர் சொன்னால் பரிதாபமா, என்னை கேட்க யார் இருக்கா, சாப்பிட்டியான்னு கேட்க யார் இருக்கா, எனக்கு உதவி செய்ய யார் இருக்கா, என்னை உண்மையாக நேசிக்க உறவுன்னு யார் இருக்கா, எனக்கு நல்ல வீடு இல்லையே,
ஒருவேளை இந்த 1ஆம் தேதி காலையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஏறத்தாழ 20 குறிப்புகள். என்னுடைய கடிகாரத்திலே ஒரு பழுது வந்ததுனாலே கொஞ்சம் சற்று நேர தாமதமாகி விட்டது. ஒருவேளை இந்த ஆராதனை முடித்து சிலர் பள்ளிக்கு போக வேண்டும், சிலர் வேலைக்கு போக வேண்டும், அதனால் சீக்கிரமாக நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு 20 குறிப்புகளோடு வரும்போதே சற்று பயந்து கொண்டு வந்தேன், அதிலே இன்னும் அதிகமான போராட்டத்தோடு நிற்கிறேன். 2வதாக, எனக்கு அங்கே 2வது ஒரு வார்த்தையை பார்க்கிறோம், நீர். எனக்கு என்பது அவனுடைய பின்னணியை காட்டும்போது நீர் என்று சொல்லுகிறான், நீங்க தான்ப்பா என்று சொல்லுகிறான். அது அவனுடைய பரம தந்தையை காட்டுகிறது. இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில இருக்கிறவனுக்கு ஒரு பரம தந்தை, ஒரு பரலோக உறவு இருக்கிறது. அவன் தைரியமாக சொல்லுகிறான், எனக்கு உதவி இல்லை, உணவு இல்லை, உறவு இல்லை, உறையிடம் இல்லை, எனக்கு எனக்கு நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர். பிரியமானவர்களே, இந்த தேவன் பரமேஸ்வர், பரம தந்தை, பரம்பொருள், என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளுங்க. இந்த தேவனை பற்றி அந்த சூழ்நிலையில் அவன் எப்படி யோசித்திருப்பான் என்று ஒரு சில குறிப்புகளை எடுத்தேன். எனக்கு ஏன் அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார்? நான் இப்படி ஓடுகாலியாக இருக்கிறேன், வீட்டை விட்டு, ஊரை விட்டு, நாட்டை விட்டு, வனாந்திரம் வனாந்திரமாக ஓடிக்கொண்டிருக்கிறேன், ஓடுகாலி. நாடோடி, நாட்டை விட்டு ஓடுகிறேன், ஒரு நாடோடியாக, ஒரு ஓடுகாலியாக நான் இருக்கிறேன். ஏதோ இறக்கப்பட்டு எனக்கு பிச்சை கொடுத்தால் பரவாயில்லை, எனக்கு ஏன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார்? முதலாவது, அவர் என் மேல் வைத்திருக்கிற ஒரு அன்பு. அந்த பரமபிதா என் மேல் வைத்திருக்கிற ஒரு அன்பு, தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், உங்கள் நெருக்கமான சூழ்நிலையிலேயும் கர்த்தர் உங்களுக்கு என்று ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். பிரியமானவர்கள், ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதம் இருக்கிறது. நெருக்கமான சூழ்நிலை தான், முன்பு பார்த்தது போல உணவில்லை, உறைவிடம் இல்லை என்றெல்லாம் நாம் சொல்லலாம். அந்த சூழ்நிலையிலேயும் கர்த்தர் நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் என்றார். அது அவர் நம்மேல் வைத்திருக்கிற ஒரு அன்பை காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, அவர் நம்மேல் வைத்திருக்கிற தயவு. தயவு என்று சொன்னால், நீதிமொழிகளை வாசிக்கிறோம், நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பமே தயவு. நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பமே தயவு என்று நீதிமொழிகளில் இருக்கும். பிரியமானவர்களே, நமக்கு நன்மை செய்யணும்னு விரும்புகிறார். நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்க விரும்புகிறார். பொல்லாதவர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்ல. பிரியமான, நன்மையினால் நம்மை திருப்தியாக்கும், அது அவருடைய ஒரு தயவு. வனாந்தரத்தை தாவீதுக்கு அனுபவித்தது ஒருவேளை தேவனுடைய பார்வையில் அவனுக்கு வேண்டிய ஒரு பயிற்சி. கழுகு தான் கட்டின கூட்டினை கலைக்குது, குஞ்சுகள் மேல் அசைபாடு, குஞ்சுகளுக்கு பயிற்சி கொடுக்குது. பிரியமானவர்களே, சில அருமையான தகப்பன்மார் தன் பிள்ளைகளை தண்ணியில் கொண்டு போய் நீச்சல் படிக்க கற்றுக் கொடுப்பாங்க. சின்ன வயசுலேயே ஒரு நீச்சல் குளத்தில், எனக்கு தெரிந்த கிணற்றில், கிணற்றில் பிள்ளைகளை தூக்கி நீச்சலுக்கு விடுறவங்க உண்டு. பிள்ளைகள் தைரியமாக படிக்கணும். சின்ன வயசுலேயே பிள்ளைகளை தைரியமாக சைக்கிள் ஓட்டு போன்னு சொல்லுவாங்க. சிலது ஐயோ பயமாக இருக்குது,
ஐயோ பயமாக இருக்குது, ஏதாவது நடந்து போனாலும் ஆக்சிடெண்ட் வரும், நம்ம ஆட்டோவில் அனுப்பினாலும் ஆக்சிடெண்ட் வரும். சில தைரியமாக சில கடினமான சூழ்நிலைகளில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. பிரியமானவர்களே, எஸ்பிஓ பகுதியில் பயங்கரமான நெருக்கமாக இருக்கும். பெப்சி 6வது வந்த உடனே கம்பல் பண்ணி பைக் ஓட்டச்சோம், சைக்கிள் ஓட்டச்சோம். அவளுக்கு ஒரு தைரியம் வரணும். பள்ளிக்கூடம் முடித்து கல்லூரி போக ஆரம்பித்த உடனே பைக் வாங்கி கொடுத்து சிட்டியில் பைக்கில் போச்சோம். ஒருவேளை விபத்து வருமே என்று சொல்லலாம். ஏரோப்ளைனில் போனாலும் விபத்து வருது, கப்பலில் போனாலும் விபத்து வருது. நீ கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லிக் கொடுங்க, பைக் ஓட்ட சொல்லிக் கொடுங்க என்றெல்லாம் என்பதற்காக அல்ல. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகளை விடுவது நம்முடைய பிள்ளைகளுக்கு கஷ்டம் வர வேண்டும் என்பதற்காக அல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு கஷ்டம் வர வேண்டும் என்பதற்காக அல்ல. பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் தைரியம் உள்ளவர்களாக வர வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட பயிற்சிகளை சிலர் கொடுப்பார். எதற்காக சொல்லுகிறேன், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில கஷ்டமான சூழ்நிலையை அனுமதிப்பதை நம்மளை கைவிடுவதற்காக அல்ல, நமக்கு வேண்டிய கடினமான பயிற்சிகளை நாம் பெற்றுக்கொள்வதற்காக. பிரியமானவர்களே, நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம், அது மாத்திரமல்ல நம்மேல் உள்ள ஒரு கருணை பரிவு. எதுக்காக அன்றைக்கு அவர் பந்தி ஆயத்தப்படுத்தினார்னு யோசித்து பார்த்தேன். நல்ல கடுமையான பயிற்சி கொடுக்கிறார். மனாந்திரத்தில் அவன் நான் சொன்னது போல் காயும் கனியும் இலையும் சாப்பிட்டுட்டு இருக்கான். சரி, ஒரு நாள் ஒரு நல்ல பந்தியை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி வனாந்திரத்தில் அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவது அவருடைய பரிவு. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அவரால் முடியும். வனாந்திரத்திலேயும் தாவீதுக்கு ஒரு பந்தி வைக்க, ஒரு பெரிய விருந்து கொடுக்க. அங்கே பந்தி என்பது விருந்து, ஃபீஸ்ட், பேங்க்வெட். அவருடைய வல்லமை, அவருடைய செயல் ஆற்றலை காட்டுகிற, அவர் நினைச்சா செய்யலாம். சவுல் ராஜா அந்த பந்தியிலிருந்து வரச்சி விட்டான். ஆனால் ஆண்டவரால் எனக்கு ஒரு நல்ல பந்தியை ஆயத்தப்படுத்த முடியும், எனக்கு என்ன நல்ல ஆகாரம் தேவையோ அந்த ஆகாரத்தை அவரால் என்னை கொடுக்க முடியும். அவருடைய வல்லமை, அவருடைய செயல் ஆற்றலை பார்க்கிறோம். வல்லமை என்று சொன்னால் செயல் ஆற்றல், ஒரு நல்ல தமிழ் சொல். அவரால் அதை செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு. அந்த பந்தியை ஆயத்தப்படுத்தி தாவீதுக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல். தாவீது யார்? உதவியற்றவன், உறவு இல்லாதவன், ஒரு நாடோடி, ஓடுகாலி. அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கொடுக்க அவருக்கு ஒரு செயல் திறன் உண்டு, அதை அவரால் செய்து முடிக்க முடியும். பிரியமானவர்களே, எனக்கு அது தாவீதுடைய பின்னணியை பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், நீர், நீங்கள் நன்றாக எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. அந்த பகுதியை நன்றாக வாசிப்பீர்கள் என்றால் முதல் 4 வசனங்களிலே கர்த்தரை பார்த்து அவன் சொல்லுவான், கர்த்தரை பற்றி சொல்லுவான். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறான் நான் தாழ்ச்சியடையே, அவர் என்னை நீதியின் பாதைகளிலே நடத்தி, நான் மரணர்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். அந்த 4 வசனத்திலிருந்து அவன் தேவனோடு கூட நேரடியாக பேச ஆரம்பிப்பான். முதல் 3 வசனங்களை தேவனை பற்றி சொல்லியிருப்பான், 4-5 வசனங்களில் அவன் தேவனோடு கூட பேசுவான். தேவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இப்போ சொல்றான், கர்த்த நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. அவன் தேவனோடு உறவாடுகிறான், தேவனை பற்றி சொன்னதல்ல, தேவனிடத்திலே சொல்லுகிறான், நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்னத்தை ஆயத்தப்படுத்துகிறார்? 3வது பந்தி, பின்னணி, பரமத்தந்தை. 3வது என்னத்தை ஆயத்தப்படுத்துகிற? பந்தி. பிரியமானவர்களே, ஏதோ ஒரு காய் கொடுத்தார், ஒரு கனி கொடுத்தார் என்றல்ல, யாரோ ஓடி வந்து கொஞ்சம் சோறு போட்டாங்க என்றல்ல, ஒரு பெரிய பேங்க்வெட் ஆயத்தப்படுத்துகிறார். பேங்க்வெட் கொஞ்சம் நமக்கு புரிகிற மாதிரி யோசித்து பார்த்து, ஒரு ஆப்பிடைசர், நல்ல விருந்துன்னு சொன்னால் பசி எடுக்கிறதுக்கு முதல்ல ஒரு ஆப்பிடைசர் கொடுப்பாங்க. அந்த ஆப்பிடைசர் குடித்த பிறகு ஸ்டார்டர் இருக்கும். வேறு முறை பெங்களூரில் ஒருவர்
என்னை ஒரு விருந்துக்கு ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் ஸ்டார்டர் மாத்திரம் 16 வகை ஸ்டார்டர் வாங்கி கொடுத்தார். இப்போ ஸ்டார்டர் சாப்பிட்ட பிறகு எங்கே மற்றதை சாப்பிட்றது வேண்டாம், இல்லை கொஞ்சம் எடுத்தோம், ஒரே ஒரு பீஸ் எடுத்துவோம், ஒரே ஒரு பீஸ் எடுத்தோம். ஸ்டார்டர் மாத்திரம் 16 ஸ்டார்டர் வாங்கி கொடுத்தார். ஸ்டார்டர் இருக்கும், சூப் இருக்கும், பிரியமானவர்கள் அப்புறம் மெயின் கோர்ஸ் ஆரம்பிக்கும். பலவிதமான பொருட்கள் அங்கே இருக்குது. பாதி பொருட்களுக்கு நம்ம பேரே தெரியாது, என்னென்ன பேர் எழுதியிருப்போம், அது இங்கிலீஷா இந்தியா பெர்ஷியன்னு கூட புரியாது. எல்லாம் வச்சிருக்கிறோம். என்னங்க வச்சிருக்கிறீங்க? ஒரு சிக்கனில் ஒரு 3 வெரைட்டி, மட்டனில் ஒரு 3 வெரைட்டி, அப்புறம் ஃபிஷ் இருக்குதுங்க, முட்டை இருக்குதுங்க, நான் இருக்குது, ரொட்டி இருக்குது, குல்சா இருக்குது, என்னென்ன பேர் சொல்லணுமோ சொல்லிக்கோங்க. அப்புறம் டெசர்ட்ஸ், இனிப்பு வகைகள், ஜூஸ். நல்ல வேளை கால ஆராதனையாக இருக்குது, மத்தியான ஆராதனையாக இருந்தால் சண்டைக்கு வந்துடுவீங்க. சாலமோனுடைய பந்தியை பற்றி ஒரு நாள் பேசுகிறேன். பந்தி வச்சா அப்படி பந்தி வைக்கணும். சாலமோனே அப்படி ஒரு பந்தி கொடுத்துருப்பான்னா நேற்று ரொம்ப யோசித்தேன். சாலமோன் தன்னுடைய சகாக்களுக்கு அப்படி ஒரு பந்தி, சாலமோனுடைய பந்தியெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை, ஒரு பந்தி கொடுத்துருப்பானால் சாலமோனிலும் பெரியவர்னு சொல்லியிருக்கு இல்லையா? சாலமோனிலும் பெரியவர்னு சொல்லியிருக்கு இல்லையா? அவர் சாலமோனிலும் பெரியவர் எப்படிப்பட்ட பந்தியை வைப்பார்? நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தி ஆக்கும். பிரியமல்ல, இப்படி நானாவித பொருட்களை சாப்பிட்டு நம்முடைய வயிற்றை கெடுக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அவர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதிக்கு நம்மை விலக்கி காத்தால் போதும். இங்கே உள்ள ரகசியம் நமக்கு வெறும் உணவு தருகிறார் என்றல்ல. பிரியமானவர்களே, அந்த பந்தி என்று சொல்வது முதலாவது அவருடைய செழிமையை காட்டுகிறது. அவருடைய செழிமையை காட்டுகிறது, செழிப்பாசிர்வது. பைபிளில் வாசிக்கிறோம், இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, உன் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும். பிரியமானவர்களே, முன்பெல்லாம் எங்கள் ஊரில் நம்ம அரிசி வாங்க போனோம்னு சொன்னால் நம்ம படியில் அளந்து நம்ம பையில் கொட்டுறதுக்கு முன்பாக அப்படி கையில் கொஞ்சம் அரிசி அள்ளி முதல்ல நம்ம பையில் போடுவாங்க. போட்டுட்டு அந்த படியில் நல்லா குமிச்சு வச்சு முதல்ல போடும்போதே லாபம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அப்படி நமக்கு திருப்தியாக தர்றதான் அவங்களுக்கு லாபம் அப்படின்னு நினச்ச காலம் உண்டு. அப்புறம் அந்த லிட்டர் வந்தது. இருக்கிற பெரியவங்களுக்கு தெரியும், பொன்ராஜ் அண்ணா, அருமராஜ் ஐயா, அவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த லிட்டரில் போட்டு கையில் ஒரு குச்சி வச்சுருப்பான், ஒரு ஸ்கேலு, அதை வச்சு தலை அந்த இதெல்லாம் தட்டி கீழே நல்லா அதை நல்லா அமுக்கி தட்டுவான். தட்டிட்டு பேக்கில் போடுவான். எங்கள் அம்மா அழுதது எனக்கு நல்லா நினைவு இருக்கு. அரிசியை தலை தட்டி போடக்கூடிய ஒரு பஞ்சகாலம் வந்துருச்சு, அரிசியை தலை தட்டி போடக்கூடிய பஞ்சகாலம் வந்துருச்சு அப்படின்னு அழுதாங்க. எத்தனை பேருக்கு அரிசி தலை தட்டி போட்ட லிட்டரில் போட்ட காலம் தெரியும்? சரி, நிறைய பேருக்கு தெரியுது. அதுக்கு முன்னால் அரிசியை குமிச்சு போடுவாங்களே அந்த காலம் எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்சம் பேருக்கு தெரியுது. இப்போ அரிசி லிட்டர்லலாம் தர்றதில்லை, வே பண்ணித்தான். எது எல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. உபத்திரவ காலத்தில் அந்த இவனுடைய கையில் திராசு இருக்கும், கோதுமையை அளந்து கொடுப்பான், கோதுமையை நிறுத்து கொடுப்பான். பிரியமானவர்களே, லிட்டரில் அளந்து மரக்காலில் போட்டது போய், படி போட்டது போய், பக்கால் போட்டது போய், லிட்டரில் போட்டது போய், கிலோ அரிசி, ஒரு கிலோ அரிசி அப்படின்னு நிறுத்து கொடுக்கும்போது நிறைய பிரசங்கி மாதிரி பேசினாங்க. கடைசி காலத்தினுடைய அடையாளம் கோதுமை அரிசியை நிறுத்து கொடுக்குற காலம் வந்துடுச்சு. அது அந்த தேவதூதன் கையில் உள்ள தராசு. இப்போ அரிசியை நிறுத்து கொடுக்குறாங்க என்று பேசினார்.
பிரியமானவர்களே, ஆண்டவர் தலை தட்டியும் போட மாட்டார். இயேசு நாமத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், ஆண்டவர் தலை தட்டியும் போட மாட்டார். கரெக்டாக தங்கம் நிறுக்கிற மாதிரி ஒரு கோதுமணி கூட குறைய போகக்கூடாதுன்னு நிறுத்து கொடுக்கவும் மாட்டார். பிரியமானவர்களே, நிரம்பி வழியும்படியாய் கொட்டுற தேவன். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி கத்துற ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும்னா, நீங்கள் 10 ரூபா கொடுத்தா அவர் 10 ரூபா கொடுப்பார் என்றல்ல, நிரம்பி வழியும்படியாக மனிதர்கள் உங்கள் மடியிலே கொட்டுவார்கள். யாரை கொண்டாயிரும் கர்த்தர் ஆச்சரியமாய் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அவருடைய ஒரு பெரிய செழிப்பை காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, பிரியமானவர்களுடைய ஆசீர்வாதத்துக்காக குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். இந்த பந்தி எதை காட்டுகிறது? கர்த்தர் வைக்கிற பந்தி, கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு இன்ப அதிர்ச்சி, கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு இன்ப அதிர்ச்சி, ஒரு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸில் ஒரு பெரிய இன்பம் இருக்குங்க. சிலர் கிஃப்ட் கொடுக்கும்போது இது என்ன இருக்கு பாருங்க, சர்ப்ரைஸ் அப்படின்னு. சில சர்ப்ரைஸாக வந்து நமக்கு ஒரு பெரிய பிளஸ்ட் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க. சர்ப்ரைஸ், அவ்வளவு கஷ்டப்பட்டு மீன் ஒன்றும் கிடைக்காம வேதனைப்பட்டு பயங்கர களைப்பு, டயர்ட். அவர் அப்போ கேட்குறாரு, ஏதாவது சாப்பிட்றக்கு ஏதாவது இருக்காப்பாங்கிறாரு. கொடுக்க ஒன்றுமே இல்லை. சரி, வலை எப்படி போடுங்க, எங்க போட்டாச்சு, நிறைய மீன் கிடைக்குது, இழுக்க முடியல, இழுக்க முடியாம இழுத்துட்டு கரைக்கு வர்றாங்க. கரையிலே போஜனம் ஆயத்தமாக இருக்கிறது, ஒரு பெரிய ஷாக். கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரிப்போமா. நிறைய இன்ப அதிர்ச்சிகளை கர்த்தர் கொடுப்பார். வனாந்தரத்துக்கு போயிட்டாங்க, அப்பமும் கிடையாது, திராட்சை ரசமும் கிடையாது, கோதுமையும் கிடையாது, வார்கோதுமையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நமக்கு இன்றைக்கு அந்த பிரசங்கத்தை கேட்டு கேட்டு வேதத்தை வாசித்து வாசித்து அது என்ன என்று பழகிட்டோம். அன்னைக்கு யோசித்து பாருங்க, திடீர்னு பார்த்தா காடை வருது, திடீர்னு பார்த்தா மேலிருந்து மன்னா கொட்டுது, தேவ தூதர்களுடைய அப்பமாகிய மன்னா, திடீர்னு பார்த்தா கண்மலையிலிருந்து தண்ணி வருதுங்க. இயேசு நாமத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், ஹல்லேலூயா! நீங்கள் அறியாத வழிகள் அவருக்கு உண்டு. நன்றி. கர்த்தர் கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். திடீர்னு நடக்கும். எலியா தைரியமா சொல்லிட்டான், என் வார்த்தையே இல்லாம பனியும் பெய்யாது மழையும் போயாராஜான்ட்டான். போய் ஓடி போய் கேரித்தாற்றண்டையில் இருக்கிறான். எங்க இருந்து சாப்பாடு வரும்னு தெரியாது. ஆற்று தண்ணி வத்திக்கிட்டு இருக்குது, எங்கிருந்து சாப்பாடு வரும்னு தெரியாது. திடீர்னு 4-5 காக்கா வருது. என்னடா திடீர்னு 4-5 காக்கா வருதுன்னா, எல்லா காக்கா வரிசையா வந்து அவனுக்கு இறைச்சி கொடுக்கு. ஒரே ஒரு காகம் இல்லை, காகங்களுக்கு கட்டளை இட்டா. ஒரு 10 காக்கா திடீர்னு வந்திருக்கும், 10 காக்கா இறைச்சி கொண்டு வருது, 10 காக்கா அப்பம் கொண்டு வருது. எங்கிருந்து கொண்டு வந்துச்சு? ஒரு நாள் பார்க்கறான், ரெண்டாவது நாள் பார்க்கறான். இந்த மிரக்கு அவனுடைய வாழ்க்கையாக மாறுகிறது. மிரக்கள் அவனுடைய வாழ்க்கையாக மாறுகிறது. டெய்லி அவனுக்கு தெரியும் காக்கா வரும் அப்படின்னு. தெரியும் காக்கா வர்ற நின்று போச்சு. ஐயோ காக்கா வர்றது நின்று போச்சு. ஆண்டவர் சொல்ற, நீ சாரி பார்த்து ஊருக்கு போ. அது புரஜாதியார்களிடம் ஆண்டவர் சொல்றாருன்னு அங்கே போறான். போறதே போறான். ஒரு ராணி வீட்டை காட்டப்படாதா? ஒரு ராஜா வீட்டை காட்டப்படாதா? ஒரு பிரபுடைய வீட்டை காட்டப்படாதா? ஒரு விதவை வீட்டுக்கு போங்கிறாரு. அந்த அம்மா பரிதாபம். 4 குச்சி பொறுக்கி 2 அப்பம் சுட்டு அந்த அம்மா ஒன்று அந்த பையன் ஒன்று சாப்பிட்டுட்டு வாழ போல சாப்பிட்டுட்டு சாக போகிறாங்க. சாப்பிட்டுட்டு சாக போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போய் அனுப்புகிறாரு. அங்கே ஒரு இன்ப அதிர்ச்சி. சரி, அப்புறம் ஒரு அங்கே எசேபேலுக்கு பயந்து போகிறார். ஒரு சூரிய செடி கீழே படுத்துக்கிட்டு இருக்கார். அங்கே காக்காவும் வரலை. சாரி பார்த்து ஒரு விதவியும் கிடையாது. ஆனாலும் பிரியமான ஆச்சரியமாக கர்த்த தேவ தூதர்களை அனுப்பி ஆகாரத்தை கொடுத்தார். வனாந்தரத்தில் சீஷர்கள் சொல்றாங்க, இவ்வளவு பேருக்கு எங்கெங்க போய் சாப்பாடு கொடுக்க, கடையில் போய் 200 பணத்துக்கு வாங்கினா கூட பத்தாதுங்க, இவ்வளவு பேருக்கு எங்க போய் சாப்பாடு கொடுக்கறது? அங்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. பிரியமலை, கர்த்தர் உனக்கு வனாந்தரத்தில் பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் என்றார். எந்த சூழ்நிலையிலே நீ அறியாத ஒரு வழியிலே கர்த்தர் உன் தேவைகளை சந்திப்பார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். பிரியமானவர்கள், அந்த பந்தி என்பதோடைய செழிப்போடைய இன்ப அதிர்ச்சி. அது மாத்திரமல்ல, கர்த்தர் கொடுக்கிற பந்தி இயற்கைக்கு மேலான பந்தி.
இயற்கைக்கு மேலான பந்தி. இயற்கையாக அப்படி நடக்காது, இயற்கையான வழியில் அது கிடைக்கல. அநேக குறிப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தர் கொடுக்கிற பந்தி சிறப்பான பந்தி. அந்த முந்தின திராட்சை ரசத்தை விட அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி, கால் கழுவுவதற்காக வைக்கப்பட்டிருந்த தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி கொடுக்கிறாரே, அந்த ருசி வித்தியாசம். கர்த்தர் வைக்கிற பந்தி சிறப்பான பந்தியாக இருக்கு. அவர் பந்தி வைத்தது போதெல்லாம் திருப்தியாய் அவர்களை சாப்பிட பண்ணினார், திருப்தியாய் சாப்பிட்டார். வனாந்திரத்தில் அவர்களுக்கு நன்மை குறைவுபடவில்லை. அதை சாப்பிட்டுட்டு எலியா 40 நாள் நடக்கிறான். அப்படி ஒரு ஆரோக்கியம், அப்படி ஒரு ஸ்ட்ரென்த். அந்த தேவ தூதர்கள் கொடுத்த அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் சாப்பிட்டு 40 நாள் அவன் வனாந்திரத்தில் நடக்கிறான் என்று சொன்னால் அந்த ஆகாரத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன் இருந்திருக்க வேண்டும். 40 ஆண்டுகளாக அவர்களுக்கு ஒரு நோய் நொடி வரல. கர்த்தர் கொடுத்த ஆகாரத்தை சாப்பிட்ட அவங்களுக்கு 40 ஆண்டுகளாக நோய் நொடி வரல. அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற பந்தியில் உள்ள ஆசீர்வாதம். பிரியமானவர்கள், அன்றைக்கு உணவு இல்லாமல், உதவி இல்லாமல், உறவு இல்லாமல் இருக்கிற ஒருவனுக்கு பரலோக தந்தை இப்படிப்பட்ட ஒரு பந்தியை வைக்கிறார். அந்த பந்தியை சாதாரணமாக மிரக்கல்ல வைக்கல. அங்கு உள்ள ஒரு வார்த்தையை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. நேற்று இரவெல்லாம் அந்த வார்த்தையை நான் அதிகமாக உலுக்கியது. கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிற ஒரு சில காரியங்களை குறித்து தியானித்துக் கொண்டிருந்தேன். இதெல்லாம் நமக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஏதோ ஒரு ஜீ பூம்பா மிரக்கல்ல கர்த்தர் செய்யலை. இப்ப நீங்க வீட்டுக்கு வர்றோம், ஹோட்டல்ல பிரியாணி வாங்கி நீங்க தர்றது அது ஒரு பந்தி தான். ஆனா கொஞ்சம் யோசித்து பாருங்க, விருந்தாளி என்ன நினைப்பாங்க, இதை நானே ஹோட்டல்ல போய் சாப்பிடலாமே, அந்த ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து நீங்க எனக்கு பரிமாறணுமா அப்படின்னு கூட நினைக்கலாம். ஒரு விருந்தாளி உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க, அதனால் நீங்கள் என்னையும் சிஸ்டம் அழைத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டுக்கு மாதம் ஒரு முறை இப்போ சுந்தரையாக வருவாங்க. ஆரம்பித்தோம் பிரியமானவர்கள், கிட்டத்தட்ட இந்த புது ஒளி ஆரம்பிக்கிற வரைக்கும் வருடத்துக்கு 2 முறை பாஸ்டர் சாம்சன் ரயா லீலாக்கா வருவாங்க. 2 முறை, ஜூனில் 1 முறை, டிசம்பரில் 1 முறை. நாங்கள் ஊழியத்துக்கு வந்த பிறகும் பிரியமானவர்களே ஒரு சில முறை பாஸ்டர் சாம்சன் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆரம்பத்தில் பாஸ்டர் சாம்சன் ரே வர்றாங்கன்னா அன்றைக்கி நான் லீவ் போட்டுருவேன். எங்கள் வீட்டில் ஒரே தடப்புடலாம் இருக்கும். யாரையும் பாரப்படுத்துறதுக்காக சொல்ல, நாங்கள் சாம்சன் ரேயா லீலாக்காக்கு விருந்து வச்ச மாதிரி நாங்கள் இன்னும் வெளியே போய் விருந்து சாப்பிடுவோம். அதனால் யாரும் கூப்பிட்டு விருந்து வச்சுறாங்க, எங்கள் ரெக்கார்டு போயிடும். பிரியமானவர்களே, அவங்க விரும்புகிற 16 வகை பொருட்கள் இலையில் வைப்போம். எண்ணி குறைஞ்சது 16 பொருள் இருக்கும். ஆயத்தப்படுத்தும், அதில் ஒரு பெரிய உற்சாகம். ஒருவேளை ஹோட்டலில் வாங்குறது இதோட சுவையாக கூட இருக்கலாம். பெரிய ஹோட்டல்லேருந்து வாங்கி கொண்டு எல்லாத்தையும் இலையில் வச்சிடலாம். ஒரு கூட்டு, ஒரு பொரியல், ஒரு அவியல், ஒரு சீவல் அப்படின்னு சொல்லி வரிசையை அடிக்கலாம். ஆனால் ஆயத்தப்படுத்தி கர்த்தர் மிரக்கல்ல ஒரு பந்தி வைக்கலைங்க. பிளான் பண்ணுறார், என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கக்கூடாது, அவனுக்கு என்ன பிடிக்கும், என்ன நல்லது, அதில் ஒரு ஆயத்த முறை இருக்குது. அதில் கொஞ்சம் வேர்வை சிந்தணும், சிக்கனை கட் பண்ணும்போது கொஞ்சம் ரத்தம் சிந்தணும், வெங்காயம் வெட்டும்போது கொஞ்சம் கண்ணீர் சிந்தணும். சும்மா ஆயத்தப்படுத்த முடியும், ரத்தம் சிந்தி, கண்ணீர் சிந்தி, வேர்வை சிந்தி, பர 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 பரன்னு சொல்லி அதுக்கு டேபிளை செட் பண்ணி டேபிள் கிளாத்து போட்டு ஆயத்தப்படுத்துகிறோம் இல்லையா. ஹி செட் அ டேபிள் பிஃபோர், ஹி ப்ரிப்பேர்ஸ் அ டேபிள் ஃபார் மீ. ஊராஷ நம்ம என் தேவன்
ஏதோ ஒன்று தூக்கி போடல, பிச்சை போடல. அந்த ஒரு பகுதியை யோசித்து பாருங்க, ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அந்த ப்ரிப்பரேஷன், அந்த பெயின்ஸ். அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துறாரு. ஜீபூம்பான்னு அந்த ஸ்தலம் வரல, ஒர்க் அவுட் பண்ணுறாரு. இந்த ஆயத்தப்படுத்திங்கிறதுல மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு முக்கியப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது ஒரு திட்டம், ஒரு முறை, ஒரு கால அளவு. பசாந்தனை வர்றாங்க, என்ன கொடுக்கணும், அவருக்கு என்ன பிடிக்கும். அவர் மாம்சம் சாப்பிட மாட்டார், நான்வெஜ் சாப்பிட மாட்டார். அவன் எனக்கு தெரியணும், திட்டம் பண்ணணும். அவருக்கு என்ன செய்யணும்னு திட்டம் பண்ணணும். பாஸ்டர் சுந்தரையா வந்தார், அவருக்கு என்ன கொடுக்கணும். அவருக்கு மீன் ரொம்ப பிடிக்கும், மீனில் ஒரு நாலு வகை செய்கிறாங்க. மீனில் ஒரு பொடிமாசு, மீனில் ஒரு ஃப்ரை, மீனில் ஒரு குழம்பு, மீனில் ஒரு கூட்டு கொண்டு வைக்கிறோம், திட்டம் பண்ணுறோம். நாங்கள் செய்ததை சொல்கிறோம். ஒரு பிளானிங் வேணும். தாவீதுக்கு என்ன கொடுக்கணும், ராபர்ட்டுக்கு என்ன கொடுக்கணும், அருமைராஜுக்கு என்ன கொடுக்கணும், பொன்ராஜுக்கு என்ன கொடுக்கணும், அவர் பிளான் பண்ணுறார். அதை செய்கிறதற்கு ஒரு முறை இருக்கிறது. அதை செய்து கொடுப்பதற்கு அவருக்கு ஒரு காலம் தேவைப்படுது. பிரியமானவர்களே, ஆயத்தம் என்ற சொல்லில் மூன்று மடங்கி இருக்கிறது. எனக்கு அவர் ஒரு பந்தியை தந்து என்றல்ல, எனக்கு அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, மீண்டுமாய் தாழ்மையாக சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், என் ஆவியில் உணர்ந்து சொல்கிறேன். உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, உங்களை புரிஞ்சிக்க யாருமே இல்லை, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க யாருமே இல்லை, சாப்பிட்டியான்னு கேட்க யாருமே இல்லை, கணவன் கேட்கலை, மாமியார் கேட்கலை, ஏதோ எல்லார் மத்தியிலையும் ஒரு வனாந்தரத்தில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. யாருடைய கருத்தர் பேசுகிறாரு, யாருக்குமே என்னை பற்றி அக்கறை இல்லை. எல்லாரும் சாப்பிட்டு மிச்சம் போட்டதை நான் சாப்பிட்றேன். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கணும். ஒரு கிராமத்தில் முதியோருக்காக சாப்பாடு போடுறாங்க, நல்லா சொல்ல சொல்ல ஒரு சாம்பார் சாதம். அந்த ஊரில் உள்ள ஏழை முதியோர்கள்லாம் வந்து ஒரு 10-20 பேர் சாப்பிட்றாங்க. அந்த ஊர் பிரசிடென்ட், அவருடைய அப்பா அம்மா, அவர் ஒரு பட்டு வேட்டி கட்டியிருக்கார். அந்த அம்மா ஒரு புடவை கட்டியிருக்கிற சாதாரண புடவை. அவங்களும் இந்த அன்னதானத்தில் வந்து பங்கு பெறுறாங்க. அந்த பாஸ்டருக்கு ஒரு கேள்வி, இந்த ஊர் பிரசிடென்டுடைய அப்பா அம்மா எதுக்காக வந்து இந்த அன்னதானத்தை சாப்பிட்டு போடுறாங்க, பட்டு வேட்டி வேற கட்டியிருக்கிற. நடந்த சம்பவம், ஒரு நாள் இந்த பாஸ்டர் கேட்டார், ஐயா நாங்கள் ஏழை முதியோருக்காக போடுற சாப்பாட்டை நீங்கள் ஏயா வந்து சாப்பிட்றீங்க. அந்த முதியவர் மாலை மாலையாய் கண்ணீர் வடித்தார். எங்கள் வீட்டில் டெய்லி 30-35 பேருக்கு சாப்பாடு செய்கிறாங்க, கட்சிக்காரங்கள்லாம் வருவாங்க ஐயா, அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிக்க 2-3 மணி ஆகும், நானும் என் மனைவியும் பசியோடு இருப்போம். அவங்கெல்லாம் சாப்பிட்டு முடித்து மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா எங்கள் மருமக எங்களுக்கு போடுவாயா, ஆறி போயிருக்கும். ஒருவேளை அன்னைக்கு மிச்சம் மீதி இல்லைன்னா நாங்கள் தண்ணியை குடிச்சிட்டு பட்டினியாக இருப்போம்யா. நீங்கள் அந்த சாப்பாடு போடப்பற ஆரம்பித்த பிறகு ஐயா ஒரு வாய் சுட சுட சாப்பிட்றோம் ஐயா. நீங்கள் நான் பட்டு வேட்டி கட்டியிருக்கிறேன்னு பார்க்காதீங்க, மனைவி பாருங்க, கிழிஞ்ச புடவை தான் கட்டியிருக்கேன். இதெல்லாம் என் பையன் கட்டிட்டு தூக்கி போட்டதுங்க. இன்னும் வேறு வேஷ்டி கிடையாதுனால அவங்க பழைய வேஷ்டியை நான் கட்டுறேன். எல்லாம் இருக்கலாம், உங்கள் வீட்டில் 30 பேர் சாப்பிட்லாம், நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்க உங்களுக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் நீங்கள் அறியாத வழியில் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறார், இன்பு அதிர்ச்சிகளை தருவார். கரையில் வந்து பார்க்கும்போது சுட சுட மீன் இருக்கும், கர்த்தர் செய்வார். வெறும் சாப்பாடு என்றல்ல,
அதிசயமாய் ஆச்சரியமாய் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். ஒரு காலத்தில் முதுகெலும்பில் வலியில் மிக அதிகமாக துடித்தேன். மருத்துவர் என்னை பரிசோதிச்சுட்டு டூ வீலர் ஓட்டக்கூடாதுன்னு கண்டிப்பாக சொன்னார். ஆனால் ஊழியங்களுக்கு போகிறதுக்கு வேறு வழியே இல்லை. காடு மலை என்றாலே ரெஜில்ஸ் பக்கம் ஒரு கிராமத்துக்கு இன்னொரு டூ வீலரில் பின்னால் உட்காந்து போகும்போது அவர் வண்டி ஒரு பள்ளத்தில் விட்டார். அப்படி கீழே குதித்தேன். இந்த டெயில் போனில் ஒரு சின்ன இம்பேக்ட். இன்றைக்கு நினைத்தால் வேதனையாக இருக்குது. அந்த டெயில் போன்லேருந்து பிரெயின் வரைக்கும் சுரீர்னு வலி வந்தது. வலி தாங்க முடியாமல் கண்கள்லேருந்து தார தாரையாக கண்ணீர் வந்தது. அடக்க முடியாத சொல்கிறேன், சிறுநீர் நெருக்கம் வந்தது. அவ்வளோ வேதனை. ஊழியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு கப்பலில் என்ன தெரியாத ஒரு இந்து இந்த கேசட்டில் செய்தி கேட்டிருக்கிறார். அவர் எனக்கு யாருன்னு தெரியாது, அவருக்கு என்ன தெரியாது. கப்பல் பயணத்தில் அவர் கப்பலில் மாலுமியாக இருந்தவர். கப்பல் பயணத்தில் இந்த செய்தியை கேட்டவர். சென்னைக்கு கப்பல் வந்து இறங்கின உடனே நான் இல்லாத நேரத்தில் வீட்டில் வந்து சிஸ்டர்கிட்ட ஒரு கவர் கொடுத்துட்டு போயிருந்தார். அவசரமாக போகிறேன், இதை பாஸ்டர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி. ஐயா, ஒரு இன்ப அதிர்ச்சி. அதான் நான் வாங்கின முதல் கார். அடுத்த நாளே அந்த கார் வாங்கினேன். கரையில் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்குது. சூறைச்செடியின் கீழே ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்குது. தாவீது வனாந்தரத்தில் கர்த்தர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எளிமை நிற்போமா? கர்த்தர் அல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. நன்றி ஆண்டவரே. உரிஷ நதீன மாதபாதி நமக்கரபால எல்லா நெருக்கத்தின் மத்தியிலே உதவி இல்லாத உனக்கு, உறவுகள் இல்லாத உனக்கு கர்த்தர் பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். சலமோனிலும் பெரியவர். நன்றி ஆண்டவரே. காரிருளில் என்னே சத்தீபமீ வார்த்தைகளை கொண்டு மெய்யாகவே பேசியிருக்கிறார். என்னை கைவிட மாட்டார். என் வாழ்க்கையில் எனக்காக இன்ப அதிர்ச்சிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். வனாந்திரத்தில் கூட கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல பந்தி வைப்பார் என்று விசுவாசிக்கிறவங்க, கர்த்தர் என்னோடு பேசினார் என்று உணர்றவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரமே பார்க்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. உங்களுடைய ஜனத்தை ஆசீர்வதிங்க ஐயா. உங்களுடைய வழிகள் ஆச்சரியமானது ஆண்டவரே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இயேசுவே, இயேசுவே. இந்த வார்த்தையை உங்களுக்கு நேர கத்துக்க அனுப்புறாரு. ஹோட்டலில் வாங்கி உங்களுக்கு விருந்து வைக்கிற தேவன் இல்லைங்க. உங்களுக்காக அவரே ஆயத்தப்படுத்துகிற விருந்து. ஊரால பால பாதீனமா புருஷன் மாற பால பூதீனமான பால பூர பாதீரம்
வெள்ளை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், இன்பம் துன்பமாக மாறும். பயப்படாதீங்க, பரத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரும், பரத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரும், பரத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அது காக்காவாக இருக்கலாம், விதவையாக இருக்கலாம், தேவதூதனாக இருக்கலாம், பயப்படாதீங்க. கண்மலையிலேருந்து தண்ணி வருங்க, வரும். உங்களுக்கு தெரியாது, உங்களால் புரிஞ்சிக்க முடியாது, வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்மலையிலேருந்து தண்ணி வரும். நன்றி ஆண்டவரே, நன்றி. ஜனத்தை ஆசீர்வதி மாதம் முழுவதும், ஜீவிய காலம் முழுவதும் ஆண்டவரே வனாந்திரத்திலே உம்முடைய பந்தியை அனுபவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். தாவீதின் தேவன் ஆண்டவரே என்னுடைய தேவன், தாவீதின் தேவன் எங்களுடைய தேவன். உம்முடைய நாமத்தை மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆ.